தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நாம் ஜெபிப்போம். ஏசாயா 34:16 இறைவார்த்தை. ஏசாயா 34:16 இறைவார்த்தை. ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள், எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை, துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய்மொழிந்த கட்டளை இது, அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. இந்த நாள்ல நாம் வேதாகமத்தை எப்படி நாம் படிக்க வேண்டும், வேதாகமத்தை எப்படி படிப்பது, எப்படி வாசிப்பது என்பதை குறித்து நான் சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் 16:16 நம்ம வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் தான் இதை வழி நடத்துகிறார். இந்த வேதாகமத்தை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் நாம் படிக்க முடியாது. நாம் ஏதோ வேதத்தை நாம் வாசிக்கிறோம், நமக்கு ரொம்ப பிடித்த புத்தகமாகிய சங்கீத புத்தகத்தை வாசிக்கிறோம், நீதிமொழிகளை வாசிக்கிறோம், ஆனா மற்ற புத்தகங்களை நம்ம வாசிக்கிறது இல்லை. ஆனா இப்படியாக வாசிக்கிறத காட்டிலும் ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் வாசிக்கிற போது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார், மறை உண்மைகளை வெளிப்படுத்துவார். 1 யோவான் 2:27 வாசிக்கும் போது, அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழுது உங்களுள் நிலைத்திருக்கிறது, அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவை இல்லை, மாறாக நீங்கள் அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகமே உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை, மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தால் ஆவியானவரால் அனைத்தையும் உங்களுக்கு அவர் போதித்து உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். அந்த அபிஷேகம் உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். அப்போ இங்க வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதாகமத்தை படிக்கிற போது நமக்கு கற்றுக் கொடுப்பார். இதுதான் புக் ஆஃப் லைஃப். ஒரு சட்ட புத்தகத்தை படித்தா அவன் லாயர் என்று சொல்லுகிறோம், ஒரு ஹிஸ்டரி புக்கை படிச்சா அவன் ஹிஸ்டரி டீச்சரா மாறுறான், ஆனா சட்ட புத்தகத்தை படிக்கும் போது அவன் சட்ட வல்லுநராய் மாறலாம். வேதாகமத்தை படிக்கிற போது அவன் ஒரு போதகனாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வேதாகமத்தை நாம் எதற்காக படிக்கிறோம்? வேதத்தை கற்றுக்கொள்வதற்காகவோ போதிப்பதற்காகவோ படிக்கிறது அல்ல, அவரை அறிய வேண்டும் என்பதற்காக படிக்க வேண்டும். சில பேர் வேதத்தை படிக்கலன்னா பாவம்னு சொல்லி வேதத்தை படிப்பாங்க, சில பேர் ரெகுலரா படிக்கணுமே படிப்பாங்க, சில பேர் காலையில எழுந்திரிச்சு படிக்கலன்னு அந்த நாள் முழுதும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக படிக்க. ஞானத்திற்காக போதிப்பதற்காக அல்ல, அவரை அறிய வேண்டும் என்பதற்காக நாம் படிக்க வேண்டும். ஞானத்திற்காக படிக்கிற போது இருமாப்பு வந்துவிடும், அவ என்னுடைய மனம் ப்ரிப்பேர் ஆகணும். ஆண்டவரை பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மனதை நான் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் என்னுடைய இருதயத்தை நான் ஆயத்தப்படுத்தணும். அப்ப எங்க ஆரம்பிக்கலாம்? பழைய ஏற்பாட்டுல ஆரம்பிக்கலாமா, புதிய ஏற்பாட்டுல ஆரம்பிக்கலாமா? இது ஒரு பெரிய ஒரு கேள்வி. அப்போ பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு நிழலாக இருக்கிறது, பழைய ஏற்பாடும் வேணும், ஆனா நம்ம புதிய உடன்படிக்கையின் மக்கள். ஆகவே புதிய உடன்படிக்கையில நம்ம படிக்கும் போது பழைய ஏற்பாட்டை நம் உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டே வரலாம். அப்படி என்றால் அப்போஸ்தலர் 20:29 நம்ம வாசிக்கணும். 29 வாசிப்போம். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும், அவை மந்தையை தட்டி
இல்லாதவாறு சாகும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அள்ளும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க எபேசு சபையில 3 வருஷம் பவுல் அங்க இருந்து போதிக்கிறாரு. உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். அந்த அந்த ஓநாய் எங்க இருந்து வருது? 30வது வசனத்துல சொல்றாரு, உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். அப்போ வேற எங்கேயும் இல்ல, போதிக்கிறவங்க நமக்குள்ள இருந்துதான் எழும்புறாங்க. சில தோண்டி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திருத்து பேசுவார். அப்போ கொஞ்சம் வசனம் தெரிஞ்ச உடனே, கொஞ்சம் பைபிள் தெரிஞ்ச உடனே, எனக்கு இன்டர்நெட்டை எடுத்து நம்ம வாசிக்க பார்க்க ஆரம்பிச்ச உடனே, கன்கார்டன்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன பண்ணி கொள்றோம் அப்படின்னு சொன்னா, வேத வசனத்தை நாம் பார்க்காதபடி, வேத வசனத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணணுங்கிறது தெரியாதபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாறுபாடான போதிக்கிறவர்களை விட்டு நாம் விலகி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையும்படி வசனத்துக்கும் தேவனுக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனத்துல அங்க கடைசியில சொல்லும் போது சொல்றாரு, தவறான மாறுபாடான தவறான உபதேசங்களை நீங்க கேட்காதபடி இப்போதும் சகோதரர்களே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் வசனத்துக்கும் தேவனுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அப்போ இப்படிப்பட்ட காரியங்களே நாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. புதிய புதிய காரியங்கள் இன்னைக்கு ஒய்எம்சியில பிரதர் வந்துட்டு சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பிரதர் கொஞ்சம் புதுசு புதுசா சொல்லி கொடுக்காரு, தெரியாததெல்லாம் சொல்லி கொடுக்காரு. இந்த ஊழியக்காரர் சொல்லி கொடுக்கறது நல்லா அருமையா இருக்கு, ரொம்ப புதுசு புதுசா சொல்லி கொடுக்குறாரு. இப்படி புதுசு புதுசா கேட்க போனோம் அப்படின்னு சொன்னா புதுசாவே போயிடுவோம் நம்ம. அப்போ வேதாகமம் என்ன சொல்லுகிறது, இதுல நம்ம ஆழ்ந்து அர்த்தங்களை போதிப்பதற்கு முன்பாக இதை இன்டர்பிரட் பண்றதுக்கு கூட நம்ம கத்துக்கொள்ளணும். இன்னைக்கு தவறான உபதேசங்கள் நிறைய வருது. ஆவியானவர் தான் இன்னைக்கு இந்த பூமியில ஆளுகை செய்கிறார். ஆவியானவரை மட்டும் நம்ம ஆராதிக்கணும், இயேசுவை மட்டும்தான் ஆராதிக்கணும், இயேசு நாமக்காரர்கள், பிதாவை மட்டும்தான் ஆராதிக்கணும், பிதாவின் யெகோவா சாட்சிகள். இப்படி திருச்சபைக்கு விரோதமாக அநேக கூட்டங்கள் வருகிறது. நம்ம ஜபக்குழுவில் ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி நல்ல ஆர்வமா இருப்பான். முதல் தொடக்கத்துல ஒரு சபையில இருந்து அங்க போய்கிட்டு இருந்தான், அங்க இருந்து திருப்பி திருச்சபைக்கு வந்தான். திருச்சபையில உட்கார்ந்து இருந்தான், இங்க நல்லா ஊழியம்லாம் ஆடி பாடி ஓடி பயங்கரமா ஊழியம் பண்ணிக்கிட்டு ரொம்ப இதா இருந்தான். திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டான். என்னடா எங்கடா போன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆனா அவங்க கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்காங்கண்ணே, நமக்காக நம்ம ஜபமே பண்ணக்கூடாது, ஆவிக்குரியவர்கள் ஜபமே பண்ணக்கூடாது, எல்லாம் ஆண்டவருக்கே தெரியும், ஏன்னா ஆவியானவர் உள்ள இருக்காருன்னு சொல்றாங்கண்ணே, அது கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்றேன். ஆண்டவருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனேன். ஆனா அவன் கேட்கிற மாதிரி இல்லை, திசை திருப்பி போயிட்டான். அப்ப இந்த வேதாகமத்தை அறியாதவர்கள், வேதாகமத்தை தெரியாதவர்கள், புரிந்து கொள்ள தெரியாதவர்கள் இன்னைக்கு சொல்லப்படுகிற சத்தியங்களை, சொல்லப்படுகிற வேதாகம வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, திசை மாறக்கூடாது. அதுக்குத்தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து போதிப்பார் என்று வேதம் சொல்லுவோம். சரி, அப்ப வேத வசனத்தை படிக்கணும், எப்படி படிக்கணும்? பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத ஒரு 20 நிமிஷம் நீங்க கிரமமா படிச்சீங்கன்னா 1 வருஷத்துல பைபிளை நம்ம முடிச்சிடலாம். அப்போ டெய்லி புதிய ஏற்பாட்டுல நிருபங்களை வாசிங்க. உங்களை அறியாமலேயே எங்க இந்த வசனம் இருக்குது, நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு லேட்டஸ்டா டேபு
சிஸ்டம் இதுல படிக்கிறீங்க, இதெல்லாம் படிக்கிறத நிறுத்தி இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. எப்ப யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது மூவிங்ல இருக்கும்போது ஏதாவது வழியே இல்லைன்னா பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு வேதாகமம் இருக்க வேண்டும். ரெண்டு வேதாகமம் கையில வச்சிருக்கீங்களா? ரொம்ப சூப்பர். ஒரு வேதாகமத்துல நீங்க படிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு வெளிப்பாடுகள் அண்டர்லைன் பண்ணுங்க, அதுல எழுதுங்க, வசனத்தை எழுதுங்க, எல்லாமே செய்யுங்க. இன்னொரு வேதாகமம், அது புது வேதாகமம் படிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கொள்ளுங்க, வேதம் வாசிக்கிறதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருங்க. அதை அண்டர்லைன் பண்ணணும் போல இருக்குதா? முக்கியமான வசனம் போல இருக்குதா? இன்னொரு வேதாகமத்தை வைத்து அதுல நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, நோட்ஸ் அதுல நோட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஏன் இதை சொல்றேன் பிரதர்? பைபிள்ல அண்டர்லைனே பண்ணக்கூடாது பிரதர். இல்ல, பண்ணணும். வசனத்தை நம்ம பார்க்கணும், அதுக்கு துணை வசனத்தை எழுதணும். அதுல இப்படிலாம் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வேதாகமத்துல எந்த பகுதியில வசனம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். புதிய ஏற்பாட்டுல 5வது பக்கத்துல இந்த வசனம் இந்த பகுதியில வருது அப்படிங்கிறது உங்க வேதாகமத்தை படிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும். நீங்க வேதாகமத்தை திருப்பாம டேப்ல நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாங்க எல்லாம் டிஜிட்டல் இந்தியால இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா டிஜிட்டல் இந்தியா உன் மூளையை வலிக்கிறோம். வேதாகமம் ஆண்டவருடைய ஆவியானவர் உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவ வாசனை உள்ள வேதாகமத்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில தந்திருக்கிறார். எத்தனையோ மொழிகள்ல வேதாகமம் இன்னும் அச்சிடப்படல, ஆனா தமிழ்ல அச்சிடப்பட்டிருக்குது. ஆகவே உங்க கையில இருக்கிற வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்போ இது ஒரு பாடமாக மாறும். நீங்க இப்படி வாசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இது ஒரு பாடமாக மாறும். சரி, அப்ப இந்த வேதாகமத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நிருபங்களை வாசிக்கிறோம், பவுல் எழுதிய நிருபங்கள் லெட்டர்ஸ். அடுத்தாப்புல சுவிசேஷத்துக்கு வரும்போது மத்தேயும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 28 சாப்டர் இருக்குதா? அப்போ அதுல ஒரு 7 சாப்டர், ஒவ்வொரு நாளும் ஒரு 7 7 7 படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். யோவான் 21 ஒரு 3 படிங்க. அப்ப இப்படி ஒவ்வொரு பகுதியை பிரித்து படிக்கும் போது நமக்கு இதை தொடர்ந்து நீங்க படிக்க 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 பைபிள், இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன், பைபிள் இத படிக்கும் போது எழுதினவர் சில புக்கை நம்ம படிக்கிறோம், அந்த புக்கை படிக்கும் போது நிறைய ஆத்தர் புக் எல்லாம் படிக்கிறோம். ஆனா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அந்த எழுதின ஆத்தர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, ஆனா பைபிள் எழுதினவர் நம்ம படிக்கும் போது நம்ம அருகில் இருக்கிறார். பைபிளை எழுதினவர் நம்ம அருகில நின்று நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். அப்போ இத டெய்லி வாசிச்சு கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிக்கணும். இதை ஏன் வாசிங்க அப்படின்னு சொல்றேன்னா, தேவன் வேதாகமத்தின் மூலமாக பேசுவார். இது வார்த்தை, வெறும் வார்த்தை இல்லை. இது குங்குமம் ஹிஸ்டரி ஜியாகிரபி புக் மாதிரி இல்ல, இது ஜீவன் உள்ளது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இது ஆவியாவ ஜீவனமா இருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது 4 கேள்விகளை நம்ம முக்கியமா வேதாகமத்துல இருந்து கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த புத்தகம் எந்த சபைக்கு எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது? இன்னைக்கு இதுல எழுதப்பட்டிருக்குது அப்படிதானா, எபேசு சபை, கொரிந்தியர் சபை, கலாத்திய சபை, தெசலோனிக்க சபை. அப்போ இந்த புத்தகம் எந்த சபைக்கு எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, இது நம்ம அறியணும். அடுத்தது சரித்திர பின்னணி என்ன, ஹிஸ்டாரிக்கல் என்ன, இதனுடைய வரலாறு என்ன, அதை அறியாம ஒரு புத்தகத்தை வரலாறு தெரியாம நம்ம படிக்கக்கூடாது. அப்படி படிக்கிறதுனால நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. 3வது ஆவிக்குரிய நிலைமை என்ன, இந்த புத்தகத்தின் மூலமாக நான் படிக்கிறது மூலமாக இதனுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன, இதையும் நம்ம அறியணும். 4வதாக எந்த காலகட்டத்தில் இந்த வசனம் எப்படி பயன்படுத்தப்பட்டது, எதுக்கு எழுதப்பட்டது, எப்போ எழுதப்பட்டது. இன்னைக்கு வேதாகமத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண சொன்னா எங்கெங்கெல்லாமோ எடுத்து எதை எதெல்லாமோ எடுத்து பேசிடுறாங்க. இல்ல, இறைபியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இறைபியல் தெரியாதவர்கள் வேதாகமத்தை போதிக்க முடியவே முடியாது. அப்ப இங்க பாக்குறோம் ரோம சபை, ரோமருக்கு எழுதின நிருபம் அப்படிங்கிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் ரோம சபைக்கு, ஆதி திருச்சபையில ரோம சபைக்கு எழுதப்பட்டது.
இந்த ரோம சபையை குறித்து பார்க்கும்போது, ரோமரை குறித்து பார்க்கும்போது, அங்க ஆண்டவருடைய வருகையை குறித்து ஒண்ணுமே இல்லை. அதுக்காக அந்த ரோம சபைக்கு ஆண்டோட வருகை கிடையாதா? ரோம சபையில மக்களுக்கு ஆண்டோட வருகை குறித்த வெளிப்பாடு இல்லையா? உண்டு. ஆனா இந்த எழுதப்பட்ட மெடல்ல அது இல்லை. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும். அப்போ ரெண்டு திமோத்தியுவை நம்ம பார்க்கிறோம். ரெண்டு திமோத்தியு அப்படிங்கிறத பார்க்கும்போது, திமோத்தியுவுக்கு பவுல் சாவதற்கு முன்பாக எழுதினார். திமோத்தியு எபேசு சபையில இருக்கும்போது திமோத்தியுவுக்கு அவர் லெட்டர் எழுதுறார். அதுதான் ரெண்டு திமோத்தியு எபேசு சபையில இருக்கும்போது அவர் எழுதுறார். அப்போ இத திரும்ப 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 வாசிக்க வாசிக்க வாசித்து முடிச்ச பிறகு கூட நமக்குள்ள இது மனப்பாடமாகும். அப்ப முதல்ல ரீடிங் முடிஞ்சுதான். எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும், எங்க தொடங்கணும், எதை அதை வாசிக்கும் போது என்னெல்லாம் தெரிந்து கொள்ளணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது மெடிடேஷன். இந்த அதிகாரத்தின் எபேசு பற்றி சொல்லும் போது, எபேசு நிருபத்தை நம்ம எடுத்துக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த எபேசு நிருபம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒட்டு மொத்தம் எபேசு அப்படின்னு சொல்லு, எபேசியருக்கு எழுதிய நிருபம் அப்படின்னு சொன்னா, அங்க என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் இன் கிரைஸ்ட், யூ ஆர் இன் கிரைஸ்ட், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். இதுதான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மைய கருத்தை புரிந்து கொள்ளாம இந்த நிருபத்தை படிச்சா ஒண்ணும் புரியாது. ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அதனுடைய மைய கருத்து என்னங்கிறது தெரிஞ்சு அதை வைத்து அதுல அந்த நினைவாவே படிக்கணும். அப்போ கொலோசியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுவும் அதேதான், நீங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கிறீர்கள். அப்போ இந்த பிரதான கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை அசை போடணும். இதை அசை போட 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 நமக்குள்ள தேவன் வெளிப்பாடுகளையும் தேவன் பேசுகிறதையும் நாம் பூரணமாய் கேட்க முடியும், நம்ம ஆவியில உணர முடியும். எபிரேயர் 5:14 இறை வார்த்தை, எபிரேயர் 5:14, முதிர்ச்சி அடைந்தவருக்கு ஏற்றது முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்ற திட உணவு, அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள். முந்தின வசனத்தை வாசிங்க. பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தையே, நீதி நெறி பற்றிய படிப்பினையில் அவர் தேர்ச்சி அற்றவர். அப்போ இங்க நம்ம பாக்குறோம், நீங்க முதல்ல எப்படி சிறு வயதுல இருக்கும் போது நம்ம என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சிறு குழந்தைக்கு முதல்ல பால் கொடுக்குறாங்க. பால் கொடுத்த பிறகு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் ஊட்டுறாங்க. ஊட்டின பிறகு என்ன பண்றாங்க, கொஞ்சம் சாப்பாடை பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, சாப்பாட்டை சாப்பிட வைக்கிறாங்க, தட்டுல போட்டு கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அப்படிதானே, சாப்பாடை சாப்பிட வைக்கிறாங்க. அடுத்தாப்புல பிளேட்ல வச்சு கொடுத்துடலாம், நீனே சாப்பிடு. அதுக்கு அடுத்தாப்புல நீனே சமைச்சுக்கோன்னு சொல்லிடுறாங்க. அப்படிதானே, இப்பெல்லாம் அப்படிதான் நடக்குன்னு, நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு. அப்போ ப்ராக்ரெசிவ் சேஞ்ச். அப்போ முதல் படி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க, அடுத்தாப்புல திட உணவு, அதுக்கு அடுத்தாப்புல கொஞ்சம் திட உணவு, அதுக்கு அடுத்தாப்புல திட உணவு. அப்ப இதை மாதிரிதான் நம்ம ரெகுலரா நம்ம வாசிக்க 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 இந்த அதிகாரம் என்ன கருத்து, என்ன இதை குறித்து நமக்கு சொல்றாரு ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு நமக்குள்ள ஆரம்பிக்கும். அப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது டெய்லி வாசிக்கணும், பழைய ஏற்பாட்டையும் நீங்க வாசிக்கணும். அப்போ தேவன் யார், அவரோட வல்லமை என்ன, அவரோட குணாதிசயம் என்ன, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருடைய அன்பு என்ன, நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குது. இப்படி போக 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 ஆழமா அந்த வேத வார்த்தைகளை படிக்க படிக்க ஆழமா நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். நம்மளை அறியாமலே நம்முடைய ஆவியில நம்ம உணர ஆரம்பிப்போம். அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் டு நியூ டெஸ்டமெண்ட் இது ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். உதாரணத்துக்கு ரோமர் 15:4 வாசிக்கிறோம். ரோமர் 15:4, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. முற்காலத்தில் எழுதப்பட்டதுன்னா பழைய ஏற்பாடு,
மறைநூல் தரும் மன உறுதியிலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. அப்போ வேத வசனத்தினாலும் ஆறுதலினாலும் முன்பு எழுதியது போதனைக்காக எழுதப்பட்டது. அப்போ முன்னாடி எழுதுனது பழைய ஏற்பாடு வந்து போதனைக்காக எழுதப்பட்டது. அதே காரியத்தை 1 கொரிந்தியர் 10:11 1 கொரிந்தியர் 10:6 நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டிருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு இந்த வேதாகமத்தினுடைய புதிய ஏற்பாட்டினுடைய பலனையும் பழைய ஏற்பாட்டினுடைய பலனையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இது ஒரு முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குது. மத்தேயு 28:19 வரும்போது பிரதான கட்டளை, ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பிரதான கட்டளையை கொடுக்கிறார். நீங்க இப்ப இதை எப்படி வாசிக்கணுங்கிறதுக்கு நான் சொல்றேன், அந்த மைய கருத்தை நீங்க எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு சொல்றேன். வேதாகமத்துல நம்ம படிக்கிறோம்ல, அதை எப்படி புரிந்து கொள்ளணும். மத்தேயு 28:19 எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். அப்ப இங்க சொல்றாரு பிரதான கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய். இப்ப இதுல வந்துட்டு இது வந்து என்ன சொல், வினை சொல். இந்த புறப்பட்டு போய் மக்களினத்தாரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள். இப்ப இதெல்லாம் நமக்கு வந்துட்டு என்னதான் இருக்குது அப்படின்னு சொன்னா வினைச்சொல். ஆனா கிரேக்க பதத்துல நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்துல மிக முக்கியமான வேர்பல் வேர்ப் அப்படிங்கிறது எதுன்னு சொன்னா சீடராக்குங்கள். மற்றது எல்லாம் அஜெக்டிவ்ஸா வருது, இது மட்டும் வேர்பா வருது. அப்போ இத வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு கன்கார்டன்ஸ் இல்ல நம்ம ப்ளூ லெட்டர் bible.org இப்படி சில இதுகள்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா கிரீக்ல என்ன இதுக்கு சொல்லப்பட்டிருக்குது, இதோடைய டேர்ம்ஸ்ல எது ரொம்ப முக்கியமான வார்த்தை, இதுல எது முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்கள் புறப்பட்டு போங்க, ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பைபிள்ல இந்த வசனத்தை எடுத்து போதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு இப்ப நான் போதிச்சா அவ்வளவு பேர் பாசிட்டிவ்ல மாட்டிக்கிடுவீங்க. ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உங்களை எல்லாம் புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு, தெருவுல போங்க அப்படின்னு சொல்லி பேசுனா ஒன்னு ரெண்டு பேரு இவருக்கு கொஞ்சம் ஏதோ நட்டு கலந்துட்டு இவர் என்னத்தையா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி என் பேச்ச அப்படி எடுத்துக்கிடுவீங்க. ஒன்னு ரெண்டு பேரு ஆண்டவர் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போவீங்க. இன்னும் ஒரு சிலர்கிட்ட சொல்றேன், போய் ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கலரை கிடைக்காது. நான் போய் ஞானஸ்தானம் கொடுக்க போறேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ஞானஸ்தானம் கொடுக்க போனா திருச்சபையில இருந்து உங்களை விளக்கிடுவாங்க, உங்களுக்கு கலரை கிடைக்காது. அப்போ இந்த வசனத்தை இப்படி தப்பா போதிக்க கூடாது. அப்ப இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன, சீஷராக்குங்கள், இதுதான் உண்மையான கருத்து. அப்போ இன்னைக்கு போதிக்கிறவங்க இத மாதிரி போதிக்கிறதுனால நம்மளும் உட்காந்து டிவியை போட்டு அந்த பிரதர் செய்தி இந்த பிரதர் செய்தின்னு கேட்கிறோம். வேதாகமத்தை நம்ம எப்படி போதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது யோவான் 5:39 வேத வாக்கியம் எப்படி நம்ம பார்க்கணும். மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கின்றது. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூல் எனக்கு சான்று பகருது. அப்ப வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கிற அவைகள் நித்திய ஜீவன் உண்டாகும். அப்போ ஜீவனுள்ள வார்த்தையாக மாறணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியம். 1 கொரிந்தியர் 4:1-2 இதை குறிச்சுதான் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:1-2 வாசிக்கிறோம். நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் என்றோ. அப்ப இங்க என்ன சொல்றாரு,
ஒன்னு குறிந்தியர் 4:1-2 நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள் என்று கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். ஒரு ஊழியக்காரனை நம்ம எப்படி பாக்குறோம், நிறைய நேரங்கள்ல நம்ம எப்படி பாக்குறோம், நம்ம பிரதர் தானே, நம்ம இந்த இவங்க மரியாளோட மகன் தானே, இப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் என்றோ. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனிதனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் எண்ணிக்கொள்ள கடவான், உண்மை உள்ளவர்கள் என்று காண்பது தேவனுடைய ஊழியக்காரன், சர்வன்ஸ் அப்படின்னு இங்க போட்டிருக்கு, வேலைக்காரன். இந்த வேலைக்காரன் அப்படிங்கறத குறிச்சு நம்ம பார்க்கும்போது கிரேக்கு பதத்துல நம்ம பார்க்கும்போது ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க, ஒன்னு உக்கிரகக்காரன் அதாவது உண்மை உள்ளவன், இன்னொன்னு அடிமை, ஆண்டவருடைய அடிமை. இத ஆராய்ந்து நம்ம தோண்டி தோண்டி இதை பார்க்கும்போது இது என்ன, இதை என்ன, இதை இந்த ரெண்டு வார்த்தையை குறிச்சு நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு இதை சொல்லலாம். நம்ம ஒரு வேதத்தை நம்ம ஆராய 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 ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரே வசனத்தை மறுபடியும் போதிச்சுக்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல அடி பம்பு இருக்கு, இந்த அடி பம்புல தண்ணி ஊத்துறோம், தண்ணி ஊத்திட்டு அடிக்க அடிக்க என்ன செய்யுது, தண்ணி வந்துகிட்டே இருக்கு, பொங்கி பொங்கி வருது. இதே போல வேத வசனத்தை ஒரு பகுதியை எடுத்து இதை ஆழமா ஆராயும் போது நமக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் வந்துகிட்டே இருக்கும். 2 Timothy 2:17 இறை வார்த்தையில வாசிக்கும் போது, நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய், உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. 2 Timothy 2:15 இறை வார்த்தை. அப்ப இந்த 15 இறை வார்த்தையில சொல்லும் போது சொல்றாரு, நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய், உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டிய தேவையில்லை. அப்போ இத குறிச்சு சொல்லும் போது எஸ்ரா 7:10 இறை வார்த்தையில சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தை ஆராயும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயத்தை. அப்ப ஒருத்தன் போதிக்கணும் அப்படின்னு சொன்னா வேதத்தை நீங்க படிக்கணும்னா உங்க இருதயத்தை நீங்க என்ன செய்யணும், எஸ்ரா ஆண்டவருடைய திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தை முறையமையும் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினான். அப்போ வேதாகமத்தை படிக்கிறது மாத்திரம் அல்ல, அதுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு கீழ்ப்படியும் போதுதான் யாரை நான் கண் நோக்குவேன், என் வசனத்துக்கு கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களையே நான் கண் நோக்குவேன். அப்ப எஸ்ரா வந்துட்டு அந்த வேதத்தை ஆராயிறான், அதை தியானிக்கிறான், அதை போதிக்கிறான், அதன்படி நடக்கிறான். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் ஆராயிரமா வேதத்தை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுகிறோமா, அதன்படி வாழ்றதுக்கு முயற்சி செய்கிறோமா? நம்ம எல்லாம் சொல்றோம், ஜபம் பண்றோம், எல்லாம் பண்றோம், வேதாகமம் சொல்ற வார்த்தையின்படி நம்ம வாழ்றோமா? இன்னைக்கு வசனத்துக்கு கீழ்படுகிறோமா? வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் உங்களை நெறிப்படுத்துது, திருப்பாடல்கள் மூலமா உங்களை நெறிப்படுத்துது, வேத வார்த்தைகள் மூலமா உங்களை நெறிப்படுத்துது. அப்போ பக்குவப்படுத்தி வேத வார்த்தையை ஆராயணும், கீழ்படியணும், போதிக்கணும். இது 3-4 பகுதியா பிரிக்கிறோம். முதல்ல நம்ம பக்குவப்படணும், நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். அடுத்தது வேத வார்த்தைய ஆராய்ந்து பார்க்கணும், ஏன் சொல்லப்பட்டது, எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்தது நம்ம கீழ்ப்படியணும். 4வதாக சொல்லணும், நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறோம். அதுதான் உபாகமத்துல இணைச்சட்டத்துல 6வது அதிகாரத்துல கூட பாக்குறோம், ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்பதை அங்கே போதித்து பாக்குறோம். சங்கீதம் 1:2 பாக்குறோம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் தாகமா இருந்து இரவும் பகலும் அதை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இதை எப்படி வாசிக்கிறது, இதை எப்படி வாசிக்கிறது, பைபிள் எப்படி வாசிக்கிறது? ஆனா நம்ம ஒரு முதலமைச்சருக்கு முன்பாடி போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கிரமமா ஒரு பயபக்தியா நம்ம போய் நிக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு முன்னாடி. அப்போ ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம வரும்போது எவ்வளவு தாழ்மையான உள்ளத்தோடு, எவ்வளவு கீழ்ப்படிதலோடு நம்ம இருக்கணும்.
ஒரு ஜபம் அப்படின்னு சொன்னா அந்த ஜபத்துல பங்கு பெறது ஏதோ வேடிக்கை பாக்குறதுக்காக வரக்கூடாது. அதுல கிரமமா நம்முடைய பயபக்திய தேவன் பார்ப்பார், நம்முடைய நடத்தை ஒவ்வொரு நடத்தைய பார்ப்பார், நம்முடைய சிந்தனைகளை பார்ப்பார் தேவன். நம்முடைய ஜபத்துல நீ எப்படி உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தேவன் பார்ப்பார். இன்னைக்கு வேதாகமத்தை வைத்து நம்ம அதை கையில வைத்து பாடல் புத்தகத்தை வைத்து நம்ம ஜபிக்கணும், பாடணும், வேத வார்த்தையை கேட்கணும். சரி, அப்ப எப்படி வாசிக்கணும், வேதாகமத்தை எப்படி வாசிக்கணும்? காலையில எழுந்த உடனே பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும், சரியா? கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி வாசிக்காங்க. நம்ம மைண்ட்ல இன்னைக்கு யாரெல்லாம் பார்க்கணும், இன்னைக்கு யார்கிட்ட பேசணும், என்னெல்லாம் பண்ணணும், எங்க போகணும், லாக்டவுன் முடிஞ்சிட்டா நம்ம கடைக்கு போகலாமா, காய்கறி வாங்கலாமா, இதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, இருமனமாய் செய்வது எல்லாம் பாவம். நான் இங்கே உட்கார்ந்து இருப்பேன், அமெரிக்கால இருப்பேன், நான் இங்கே உட்கார்ந்து இருப்பேன், வேற காரியத்தை யோசிச்சுட்டு இருப்பேன், நான் இங்கே உட்கார்ந்து ஜபத்துலதான் உட்கார்ந்து இருப்பேன், லாஞ்சில என்ன நடக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். இல்ல 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 இல்ல, ஒரு மனமா இருங்க, அவரை நோக்கி பாருங்க. அந்த நேரம் வேற எதுக்கும் இடம் கொடுக்க கூடாது, ஏன்னா சத்ரு இந்த சிந்தனை மூலமா தான் உங்ககிட்ட வருவான். அப்போ வாசிக்கும் போது வேதாகமத்தை எடுத்து கையில வைத்து, நம்முடைய வேதாகமத்தை நம்ம கையில வைத்து வாயை திறந்து வாசிக்கிறோம். அப்போ வாய திறந்து வாசிக்கும் போது சிந்தனை மாறாது. வாசிக்கும் போது சில பேருக்கு பாட்டெல்லாம் பாடுவாங்க, ஆடி பாடி டான்ஸ் ஆடுவாங்க, ஒய்எம்சியில சேர் எல்லாம் உடஞ்சிருக்கு. ஆனா வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே எங்கிருந்துதான் ஒரு தூக்கம் வரும்னு தெரியாது, அவ்வளோ நிம்மதியா மனரம்மியமா தூக்கம் வரும். என் கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் என்கிட்ட வந்து தொடக்க காலங்கள்ல என்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, பிரதர் உங்க பிரசங்கம் நல்ல தூக்கம் கொடுக்கு பிரதர் அப்படிம்பாங்க. நானும் அப்படியான்னு கேட்டுக்கிறேன், ஏன்னா சொல்லக்கூடிய நபருக்கு அதனுடைய வீரியம் தெரியல. வேதம் சொல்லுது இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு நான் சொன்ன வார்த்தை ஒன்று கூட, நல்வார்த்தை ஒன்று கூட தவறவே தவறாது, அது பலனை கொடுக்கும். ஆண்டவர் சொல்ற, நீங்க வாசிக்கணும்னா நீங்க அதை வாசிங்கல. யோசுவா 21:45, யோசுவா 21:45 சொல்றாரு, கர்த்தராகிய இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தை ஒன்று கூட தவறவில்லை, எல்லாம் நிறைவேறியது. அப்ப ஒரு ஆசாரியனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒரு நாளும் தவறாது. ஒரு ஆசாரியனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை அது நிறைவேறும். ஆண்டவர் இஸ்ரவேல் வீட்டாருக்கு உரைத்த எல்லா நல்வார்த்தைகளும் தவறாமல் நிறைவேறின. சரி, அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வாசிக்கிறோம். இதை வாசிக்கும் போது இது எல்லாவற்றிலும் நம்ம வாய உச்சரிக்கும் போது, உள்ளத்துல விசுவசித்து வாயினால் அறிக்கையிடும் போது மீட்பு பெறுவோம் அப்படின்னு வேதம் சொல்லுவோம். அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது என்ன பண்ணணும், வார்த்தைகளை வாசிச்சிட்டோம், அடுத்தது போதிக்கணும், யாருக்காவது சொல்லணும். யாருமே கிடைக்கலன்னா உங்களுக்கு ஒரு அடிமை சிக்கிருக்குது பாருங்க, பக்கத்துல உட்கார்ந்துருக்கு பாருங்க. சில பேருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கு, சில பேருக்கு உட்காரல. ஆமாயா ஆமாயான்னு சில பேர் தலையை ஆட்டுறாங்க. சரி, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வசனத்தை சொல்லணும். யாரும் கிடைக்கலன்னா மருமகளுக்காவது சொல்லணும், மாமியாருக்காவது சொல்லணும், பிள்ளைங்களுக்காவது சொல்லணும். இல்ல கணவருக்காவது, இல்ல மனைவிக்காவது வசனத்தை போதிக்கணும். ஏன் தெரியுமா, நீங்க விசுவாசித்து வாயால் அறிக்கையிடும் போது அந்த வசனம் உங்களுடைய ஆள் மனதுல அது பதியுது. நீங்க வாயால சொல்ல 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 அது ஆள் மனதுல பதிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
அது பதிய பதிய என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஆள் மனதுல பதிய பதிய அந்த வசனத்தின்படியான ஆசீர்வாதங்கள் உங்க மேல வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த போதிக்கணும். இயேசு இதை போதித்தாரா? இப்போ வாசிக்கிறோம், வாசிக்கும் போது ஒரு பகுதி எடுத்து வாசிக்கிறோம். வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சில கேள்விகளை கேட்கணும். இந்த காரியத்தை இயேசு போதித்தாரா, இல்ல இதை எப்படி கை கொண்டார், இல்ல இப்போ திருமணத்தை குறிச்சு பாக்குறோம், இயேசு கல்யாணம் கட்டினாரா அப்படின்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப ஆதி திருச்சபையில இருந்த அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபையினர் இதை எப்படி கை கொண்டாங்க, இதை என்ன செஞ்சாங்க, இதை நம்ம பார்க்கணும். மத்தேயும் 18:20 இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னா, இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அப்போ இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த ஜபத்தை தொடங்கும் போது இந்த வசனத்தை சொல்லிதான் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்க நாமத்தினால எங்க இரண்டு மூன்று பேர் இருக்காங்களோ அவங்க மத்தியில நாங்க இருக்கேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இப்ப நாங்க இதுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆனா இது உண்மையான கருத்து என்ன? இவ்வளவு நாள் நம்ம அப்படிதான் ஜெபிச்சோம், உங்களை வழி நடத்துற போதகர்மார்கள் இல்ல பிரதரும் இப்படிதான் ஜெபிச்சாங்க, பரிந்துரையாளர்களும் இப்படிதான் ஜெபிச்சாங்க, எல்லாருமே இப்படிதான் ஜெபிச்சாங்க. ஆனா வேதாகமன் சொல்லுகிற போதனை என்னது? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 15:20 வாசிங்க. அதே அதிகாரத்துல 15:20 வாசிங்க. உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள், திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேச்சி இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்யபவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். அப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஒருத்தர் சபையினுடைய சீர்திருத்தம், ஒருத்தன் வந்து பாவம் செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை தனியா போய் சொல்லு, அவன் கேட்கலன்னா ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு போய் சொல்லு, அந்த இடத்துல நான் இருக்கிறேன், நானும் சாட்சியா இருக்கிறேன், அவன் செய்த காரியத்துக்கு சாட்சியாக நானும் அந்த இடத்துல இருக்கிறேன், நீங்க போகும்போது நானும் உங்க கூட இருக்கிறேன். அதைத்தான் அங்க சொல்றாரு. 18:21 வாசிக்கிறோம். 18:21 ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும், 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை நான் உனக்கு சொல்கிறேன். அப்ப இங்க பாருங்க, பேதுரு போய் கேக்குறாரு எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு 70 முறை அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு மத்தியில நான் இருக்கிறேன், உங்க நடுவுல இருந்து வசிக்கும் போது. அப்ப நமக்கே புரியும் சில கேள்விகளை நம்ம இதுல கேட்கணும். அப்ப இதுக்குத்தான் அங்க சொன்னாரு, 2-3 பேர் ஒருமுனைப்படும் போது நான் உங்க மத்தியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப ஒருத்தர் ஜெபம் பண்ண ஆண்டவர் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரா? ஒருத்தர் ஜெபம் பண்ணா 2-3 பேர் ஒருமுனப்பட்டாதான் நான் வருவேன், ஒருத்தர் ஜெபம் பண்ணா நான் வரமாட்டேன் அப்படியா சொல்றாரு? அப்ப அந்த வசனத்தை நம்ம கான்டெக்ஸ்டா எடுத்தோம்னா அது தப்பு. அது ஏன் சொல்லப்பட்டது? ஒருத்தன் பாவத்துல அகப்பட்டான், இல்ல ஒருத்தர் பலவீனமா பாவத்துல விழுந்துட்டான், அவனை திருத்துறதுக்கு ஒருத்தர் போய் சொல்லுங்க, கேட்கலன்னா சபையினுடைய மூப்பரை 2 பேரை கூட்டிட்டு போய் சொல்லுங்க, ஆனா உங்க கூட நானும் இருப்பேன்.
ஏன் தெரியுமா? நான் உங்களோட இருந்து நான் அவனுக்கு சாட்சியா இருக்கிறேன் அப்படிங்கறது தான் இந்த கான்டெஸ்ட் சொல்றாரு. அதுக்குதான் பேதுரு போய் கேட்கிறார், ஒருத்தன் அப்படியே வந்துட்டான்னு சொன்னா எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்கிறாரு. அதுக்குதான் அவரு சொல்றாரு. அப்போ கொலோசியர் 1:25-26 வாசிக்கிறோம் இந்த காரியத்தை குறிச்சு பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. இது ஆதிகாலமே ரகசியமான வேத வசனம் பூர்ணமாய் வெளிப்படும் பொருட்டு. அப்போ வேத வசனம் நமக்கு தொடக்கத்திலேயே இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உபாகமம் 29:29 சொல்றாரு, இந்த ரகசியம் ஆண்டவர் தன் சொந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, வேதாகமத்தை நான் வேதாகம ரகசியங்களை நான் வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தேவ ரகசியம் தோன்றி எடுக்க 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 தான் அதை அறிய முடியும். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எனவே மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வேதாகமத்தை கிரமமா எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். இதை நம்ம இப்படி நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய இருதயத்துல தேவன் பேச ஆரம்பிப்பாரு, வெளிப்படுத்த ஆரம்பிப்பாரு ஆண்டோட பிள்ளைங்களை. இந்த வேதாகமத்தை நாம் இப்படியாக படிக்கிற போது நமக்கு மிகுந்த பலன் கொடுக்கிறதாக இருக்கு. ஆகவே நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேலையில கூட உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா, உங்களோட நாமத்துல உங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்ல வேதத்தை படிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தினுடைய மறைபொருளை வெளிப்படுத்த வேதாகமத்தின் மூலமாக நீர் பேச வேண்டும். ஆண்டவரே, அநேக காரியங்களை உங்களோட பிள்ளைகளுக்கு நீர் பேசும்படியாக, கண்கள் திறக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சுவிசேஷத்தின் ஒளி உள்ளே போக முடியாதபடி அவன் தடுத்து நிறுத்திருக்கான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீர்கள். ஆசீர்வதியும் உங்களோட நாமத்துல உங்களோட பிள்ளைகள் மீது உங்களோட கரத்தை வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீது இறங்கட்டும். அவர்கள் நீரோடை அருகில் நடப்பட்ட மரமாய் கனி கொடுக்கிற மரமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களாய் மாறுவார்களாக. வேதாகமத்துல கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைகள் மீது இறங்குவதாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் அப்படின்னாவே. ஆமென், ஆமென்.